ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐம் சிவில் இன்ஜினியர் யூடியூப் சேனல். நம்ம கையில ஒரு டிராயிங் இருக்கிறதா வச்சுக்கோம். அந்த டிராயிங்ல இருக்கிற காம்பனன்ட் வந்து ஆக்சுவல் எவ்வளவு பெருசு அப்படின்றத சொல்றதுக்கு வந்து ஒரு சின்ன டேர்ம் அந்த டிராயிங்ல கொடுத்துருப்பாங்க. அந்த டேர்ம் தான் வந்து ஸ்கேல். சோ இந்த ஸ்கேல்ன்றது என்னன்றத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். நம்ம கையில இப்ப ஒரு ஷீட் இருக்கு, அந்த ஷீட்ல ஒரு டிராயிங் இருக்கு. சாதாரணமா A4 ஷீட்ன்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ஷீட். அந்த A4 ஷீட்டோட டைமென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா லென்த் வைஸ் 297 mm, வித் 210 mm இருக்கும். சோ இந்த டிராயிங் ஷீட் ஏன் இந்த சைஸ்ல இருக்கு, இதுக்கு அடுத்த சைஸ் என்ன, இதுக்கு முன்னாடி சைஸ் என்னன்றதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ஆனா இந்த வீடியோல இந்த மாதிரி ஒரு ஷீட்ல ஒரு டிராயிங் இருக்குன்னா அந்த டிராயிங்ல இருக்கிற காம்போனன்ட் ஆக்சுவலா எவ்வளவு பெருசு இருக்குன்றத ஸ்கேல் என்ற யூனிட் மூலமா பாப்போம். இப்போ நம்ம கையில இந்த ஷீட்ல இந்த மாதிரி ஒரு பேனா டிராயிங் இருக்குன்னா, இந்த பேனா வந்துட்டு நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு பேனான்றது ஒரு A4 ஷீட்டுக்குள்ள கண்டிப்பா அடங்கும். அப்போ இதே பேனா வந்துட்டு நம்ம பக்கத்துல வச்சு பாக்குறப்ப என்னவா இருக்குன்னா, இந்த டிராயிங்ல இருக்கிறதும் இந்த ஆக்சுவல் பென்னும் ஒரே சைஸ் தான். இதை வந்து நம்ம ஒரு லைன்ல கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டுமே ஒண்ணுதான். ஆக்சுவலா ரெண்டோட சைஸுமே ஒண்ணுதான். அதனால டிராயிங்ல இருக்கிறதும் ஆக்சுவலும் ஒண்ணுதான். அதனால 1:1 ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த 1:1 அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா, டிராயிங் இஸ் டு ஆக்சுவல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ டிராயிங்ல வந்துட்டு நம்ம 1 cm அளக்குறோம்னா, ஒருவேளை அந்த டிராயிங்கோட ஸ்கேல் 1:100 இருந்ததுன்னா 1 cm டிராயிங்ல சொல்றத ஆக்சுவலா 100 cm சொல்லலாம். சோ இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியணும்னா, நான் ஒரே ஒரு பில்டிங் கிராஸ் செக்ஷனை 3 ஸ்கேலுக்கு வரைஞ்சிருக்கேன். அதாவது A4 ஷீட்ன்றது சேம் ஷீட் தான். இந்த ஷீட்ல 1:50 இந்த ஸ்கேல போட்டிருக்கேன், 1:100 இந்த டிராயிங்க போட்டிருக்கேன், 1:150 இந்த டிராயிங்க போட்டிருக்கேன். நம்ம இப்ப ரெண்டு கேஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட டிராயிங்ல இருக்கிற மெஷர்மெண்ட் தான் தெரியும், ஆனா ஆக்சுவலா அது எவ்வளவு பெரிய மெஷர்மெண்ட்ன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பில்டிங்ல வந்துட்டு ஒரு பிளான் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த பிளான்ல ஒரு கதவு இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா, அந்த கதவோட மெஷர்மெண்ட் வந்துட்டு என்னன்னு டிராயிங்ல கொடுக்கல. அப்படின்னா டிராயிங்ல நம்ம வந்து ரூலர் ஸ்கேல் ஏதாவது வச்சு நம்ம மெஷர் பண்ணி பாக்குறப்போ எவ்வளவு மெஷர்மெண்ட் வருதோ, அது கூட இந்த ஸ்கேல வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்றப்போ ஒரு கதவு இவ்வளவு சைஸ் தான் இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு சினாரியோ நான் எடுத்துக்கிறேன். எப்படின்னா, இன்னொரு கேஸ், நம்ம கிட்ட வந்து ஆக்சுவல் சைஸ் என்னன்றது தெரியுது, அதை வந்துட்டு நம்ம டிராயிங்ல வரையறப்போ எந்த மாதிரி ஸ்கேல் வச்சு வரையலான்றத ரெண்டு சினாரியோ நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் முதல் சினாரியோன கேஸ் ஒன்னு பாக்கலாம். அதாவது டிராயிங்ல வந்துட்டு மெஷர்மெண்ட் தெரியும், ஆக்சுவலா அதோட சைஸ் என்னன்றதை ஃபர்ஸ்ட் பாக்கலாம். நான் ஏற்கனவே காட்டின அதே கிராஸ் செக்ஷன் தான் இந்த பில்டிங். இதுல இந்த கதவு போர்ஷனை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த டிராயிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல் கீழே கொடுத்திருக்கு 1:100. சோ இந்த டிராயிங்ல காட்டி இருக்கிற கதவு தான் ஆக்சுவலா பக்கத்துல நான் இங்க வச்சிருக்கேன். இந்த டிராயிங்ல வந்துட்டு நான் 1 cm அளக்குறப்போ ஆக்சுவலா இந்த கதவுல வந்து பாத்தீங்கன்னா 100 cm, அதாவது 1:100. 1 cm இன் டிராயிங் இஸ் ஈக்குவல் டு 100 cm இன் ஆக்சுவல். இதுதான் இந்த ஸ்கேலுக்கான அர்த்தம். இப்ப நான் டிராயிங்க வந்து பிரிண்ட் எடுத்து அதை நான் வந்து அளந்து பாக்குறேன். அளந்து பாக்குறப்போ இதுல வந்து பாருங்க, 1 cm, 2 cm, அதுக்கடுத்து 2.1 cm, அந்த 2.1 தாண்டி லைட்டில வந்து அந்த பேஸ் கட் ஆகுது. சோ 2.13 நான் எடுத்துக்கிறேன். சோ 2.13 cm இன் டிராயிங்னா 2.13 × 100, அதாவது ஸ்கேல் வந்து 100. 2.13 × 100 போட்டோம்னா 213 cm இன் ஆக்சுவல். சோ இந்த கதவை நம்ம இப்ப மெஷர்மெண்ட் எடுத்து பாக்குறப்போ என்னவா இருக்கும்னு பார்த்தோம்னா, இது 210 cm, 211 cm, 212 cm அண்ட் 213 cm. சோ கரெக்டா ஆக்சுவலா இந்த ஸ்கேல் படி 1:100னா, இங்க நம்ம ஸ்கேல்ல மெஷர்மெண்ட் பண்ணதும் டேப் வச்சு ஆக்சுவலா மெஷர்மெண்ட் பண்ணதும் சேம். இதுவே வித் வைஸ் நம்ம இப்ப பாக்குறப்போ 1 cm, அதுக்கடுத்தது 1.1 cm, 1.2 cm எல்லாம் போகுது. ஆனா 1 cm 1.1 cm நடுவுல இந்த கதவோட வித் டிராயிங்ல கட் ஆகுறதுனால 1.05 நான் எடுத்துக்கிறேன். சோ 1.05னா ஸ்கேல் வந்து 1:100. சோ 1.05 × 100 போட்டோம்னா 105 cm இன் ஆக்சுவல். அதே கதவுல டேப் வச்சு மெஷர் பண்ணி பாக்குறப்ப என்ன வருதுன்னா 105.5 வருது. சோ இது வந்து ஒரு மைனர் எரர் தான். என்ன காரணம்னா, இந்த டிராயிங்ல கொடுத்திருக்கக்கூடிய இந்த லைனோட வித் பொறுத்து இந்த சின்ன சின்ன மைனரான எரர்ஸ் வரும். பட் நியர் பை இதுதான் வேல்யூன்றத நம்ம அரைவ் பண்ணிக்கலாம். சோ இதே டிராயிங்க நான் 1:50 பிரிண்ட் எடுத்து அதை நான் இப்ப அளந்து பாக்குறப்போ, இதோட வித் வந்து பாத்தீங்கன்னா 1 cm விட கம்மியா தான் வருது. அதாவது எத்தனை சென்டிமீட்டர்னா 1 mm, 2 mm, அப்படியே பாக்குறப்போ 7 mm, அதாவது 0.7 cm வருது.
சோ நம்ம ஸ்கேல் படி என்னது, இந்த டிராயிங்கோட ஸ்கேல் வந்துட்டு 150, அதாவது இந்த டிராயிங்கோட ஸ்கேல் வந்து 1:150. சோ 0.7 × 150 பாக்குறப்போ 105 சென்டிமீட்டர்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 105 சென்டிமீட்டர் வந்தது. சோ இதுதான் டிராயிங்க்கும் ஆக்சுவலுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். சோ டிராயிங்ல ஒரு சென்டிமீட்டர்னா ஆக்சுவல்ல எவ்வளவு சென்டிமீட்டர்ன்றது தான் வந்துட்டு ஸ்கேல். நம்ம டிராயிங்ல மெஷர் பண்ணி பாக்குறப்பவே வந்து அந்த ஃபேக்டரால மல்டிப்ளை பண்றப்போ ஆக்சுவலா இவ்வளவு வரும் அப்படின்றது தெரிஞ்சிடும். இது வந்து கேஸ் 1, அதாவது டிராயிங் மெஷர்மெண்ட் என்னன்றது தெரியும், ஆக்சுவல் மெஷர்மெண்ட் என்னன்றத இந்த ஸ்கேல் மூலமா கண்டுபிடிக்கலாம். நம்ம இப்ப அடுத்த சினாரியோக்கு போலாம், அதாவது ஆக்சுவல் மெஷர்மெண்ட் என்னன்றது நமக்கு தெரியும், டிராயிங்ல அது எந்த மெஷர்மெண்ட்ல வரையலாம் அப்படின்றதுக்காக. அதே கதையோட மெஷர்மெண்ட் நமக்கு தெரியும், அதாவது ஹைட் வந்துட்டு 213 சென்டிமீட்டரும் விட்த் வந்துட்டு 105 சென்டிமீட்டரும் இருக்கக்கூடிய இந்த கதவை ஒரு 1:50 டிராயிங்ல நான் வரையறேன்னா, அந்த டிராயிங்ல அந்த கதவுக்கு எவ்வளவு ஹைட்டுக்கு சென்டிமீட்டரா நான் வரைய முடியும்ன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்கேல் என்னன்னு தெரியும், 1 unit in drawing is equal to 50 units in actual. ஆக்சுவலா என்ன இருக்கணும்ன்றது பாத்தீங்கன்னா, இத வந்து அப்படியே டிவைட் பண்ணிக்க வேண்டியதான், அதாவது கிராஸ் மல்டிபிளிகேஷன் படி 1/50 in the drawing. சோ இப்போ நமக்கு வித் வந்துட்டு ஏற்கனவே நம்ம கதவுல மெஷர் பண்ணது பாத்தீங்கன்னா 105.5 சென்டிமீட்டர் டிவைடட் பை நான் எடுத்திருக்கக்கூடிய ஸ்கேல் வந்து 50. சோ 50 டிவைட் பண்றப்போ 2.11 சென்டிமீட்டர் டிராயிங்ல வந்துட்டு நம்ம வரையணும். அதே ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 213 சென்டிமீட்டர்ன்றது இந்த ஸ்கேலுக்கு நான் குறைக்கிறப்போ 213/50 போடுறப்போ 4.26 சென்டிமீட்டர். சோ ஹைட் வந்து பாக்குறப்போ 4.26 சென்டிமீட்டர்ஸும் வித் வந்துட்டு 2.11 சென்டிமீட்டர்ஸும் நம்ம டிராயிங்ல வரையணும். அது வரைஞ்சிருக்கோமா இப்ப நம்ம செக் பண்ணி பாக்குறப்போ, இதே இதை நான் பிரிண்ட் எடுத்திருக்கேன், பிரிண்ட் எடுத்து கரெக்டா நான் ஸ்கேல் வச்சு செக் பண்றப்ப என்னதுன்னா 4.2, அடுத்து 4.22 கரெக்டா இது கிராஸ் ஆகுது. அதே மாதிரி வித் வந்து பாத்தீங்கன்னா 2.11 நமக்கு தெரிஞ்சது, இப்போ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் அடுத்தது ஒரு 1 mm, அதாவது 2.1 சென்டிமீட்டர்ல கரெக்டா பாஸ் ஆகுது. சோ இதுதான் ஸ்கேல். ஸ்கேல்ன்றது ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய வீடியோ தான் இது. ஒரு சென்டிமீட்டர் டிராயிங்ல நம்ம சொல்றோம்னா அது எத்தனை மடங்கு அதிகமோ குறைவோன்றது தான் ஸ்கேல். சோ ஃபர்ஸ்ட் 1ன்றது பாத்தீங்கன்னா டிராயிங்ல இருக்கக்கூடியதும் இஸ்டு அடுத்து ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் தான் வந்து ஆக்சுவலோட மல்டிபிளிகேஷன் ஃபேக்டர். இந்த வீடியோ மூலமா ஸ்கேல்ன்றது உங்களுக்கு என்னன்றது தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல நம்ம இந்த டிராயிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர்ஸ் பத்தி பார்க்கலாம். A4 ஷீட் என்ன, A3 என்ன, A2, A0 இத பத்தி எல்லாம் நிறைய டீடைல்ஸ் இருக்கு, அதை பத்தி தெளிவா நான் அடுத்த வீடியோல கொடுக்கறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நான் இன்னொரு வீடியோ கூட இன்னும் தெளிவா போடுறேன். நன்றி.